ரத்னா எம்ஆர்எம் வியாபாரிகள் சங்கத்தினர் 4வது ஆண்டு விழா குடும்ப விழாவாக வெகு விமர்சையாக நடைபெற்றது. சேவா ரத்ன எம்ஆர்எம் வியாபாரிகள் சங்கத்தின் 4வது ஆண்டு விழா மற்றும் குடும்ப விழா இடையர்பாளையம் கவுண்டம்பாளையம் சாலையில் உள்ள ஜோதிமணி பொன்னையா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் ஏஎஸ்எம் ஆனந்தம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் சுதாகர், லிங்கசாமி, சேர்ம பாண்டியன், ஹரிகிருஷ்ணன், ராஜன், திருமேனி, செல்வதாசன், காமராஜ், மாரீஸ்வரன், இன்பராஜ், பட்டுராஜ், மயில்வாகனம், பட்டுராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவிற்கு வந்திருந்த அனைவரையும் சங்கத்தின் செயலாளர் ராஜ்குமார் வரவேற்று பேசினார். நிகழ்ச்சியில் சங்க கொடியை தலைவர் ஆனந்தம் ஏற்றி வைத்து காந்தி படத்தை கோவை அண்ணா மார்க்கெட் அனைத்து வியாபாரிகள் சங்க தலைவர் மாலசாமி என்கிற சந்திரன் திறந்து வைத்தார். தொடர்ந்து தமிழக வணிகர்களின் பாதுகாப்பு சங்கத்தின் தலைவர் ராஜசேகர் டாக்டர் சேவா ரத்னா எம்ஆர்எம் முருகன் படத்தை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக உணவு பாதுகாப்பு அலுவலர் டாக்டர் தமிழ்செல்வன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் கடந்த கல்வியாண்டில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற 10 மற்றும் 12 வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சேவா ரத்னா எம்ஆர்எம் வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் ஏஎஸ்எம் ஆனந்தம், தென் மாவட்டங்களுக்கு தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் கோவையிலிருந்து செல்வதாகவும், எனவே கோவை வழியாக தென் மாவட்டங்களுக்கு ரயிலை இயக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்தார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சங்க உறுப்பினர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர். தொடர்ந்து உறுப்பினர்கள் அனைவருக்கும் சிறப்பு பரிசு வழங்கப்பட்டது. டாக்டர் சேவாரத்னா எம்ஆர்எம் வியாபாரிகள் சங்கம் தலைவர் ஏஎஸ்எம் ஆனந்தம், இந்த குடும்ப விழாவானது ஜாதி மதங்களை கடந்து அரசியலை கடந்து இந்த மண்ணோடு இணைந்து எங்கள் உறுப்பினர்களுக்காக நடத்தப்படுகிற ஒரு குடும்ப விழா. அதே போல தென் மாவட்டத்திலிருந்து பல ஆயிரக்கணக்கான மக்கள் வியாபாரத்தில் இங்கே தமிழ்நாட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் போவதற்கு ஏற்கனவே ஓடிய வழித்தடங்களில் ஓடிய ரயில்களை கோவையிலிருந்து மீண்டும் தென் மாவட்டங்களுக்கு பயணிக்கும் வகையிலே அதை ஏற்பாடு பண்ணி தர வேண்டும் என்று மத்திய அரசுக்கு எங்கள் சங்கத்தின் சார்பாக பணிவான கோரிக்கையாக வைக்கிறோம். அதே போல ஒவ்வொரு ஆண்டும் எங்கள் மாணவர்கள் மட்டுமல்ல, எங்கள் சங்க உறுப்பினர்கள் மட்டுமல்ல, பொதுவாக இருக்கிற இந்த கோவை மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை நலிந்த மாணவர்களுக்கும் நலிந்த நிலையிலே உள்ளவர்களுக்கும் என்ன பேரிடர் வந்தாலும் சரி, என்ன இழப்புகள் ஏற்பட்டாலும் சரி, எங்கள் சங்கத்தின் சார்பாக எப்பொழுதுமே மக்களோடு மக்களாக இணைந்து அவர்களுக்கு துணை நிற்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே மிக தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். உணவு பாதுகாப்பு துறை சார்பாக எங்கள் உறுப்பினர்களுக்கு உதவும் வகையில் ஒரு முகாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறார்கள். விட்டுப்போன உரிமங்களை புதுப்பித்தல், புதிதாக உரிமங்கள் போடுதல், அதனுடைய நெறிமுறைகள், சட்ட நெறிமுறைகள், வழிமுறைகளை விளக்கும் வகையில் எங்களுடைய கோவை மாவட்டத்தினுடைய நிர்வாக அதிகாரி, தலைமை நிர்வாக அதிகாரி பாசத்திற்கும் அன்புக்குரிய டாக்டர் தமிழ்செல்வன் கலந்து கொண்டு எங்களுக்கு அருமையான அறிவுரையை வழங்கியிருக்கிறார்கள். அதன்படி எங்கள் உறுப்பினர்கள் நடக்க வேண்டும் என்று பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.